நான் சித்தூர் முருகேசன். ஜோதிடம் ஜோதிடம் பற்றி ஜென்ரலாக சில கேள்விகள் சில பதில்கள் கேட்பது நம்முடைய நண்பர். கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சில பேர் ஜோதிடர் வந்து இந்த ரோட் சைடு இருந்துட்டு 5 ரூபா 10 ரூபா கூட பேசுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து கார்பரேட் கம்பெனி மாதிரி 1000 ரூபா 1000 ரூபா வாங்குறாங்க. இதில் என்ன சார் வித்தியாசம்? அதாவது கார்பரேட்டில் வந்து 1000 ரூபாலாம் வாங்கிறது கிடையாது. இப்போ கூட எங்கள் குரூப்பில் வந்து ஒருத்தர் போட்டிருந்தார், 4 கேள்விக்கு வந்து 3000 ரூபா அடையாங்கப்பா. அந்த காலம்லாம் போச்சு. பொதுவாகவே இந்த லா ஆஃப் ரிலையபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்னது நடக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. புரியுதா? பேர்பாரி பேர்பாரி அது ஒரு விஷயம். இன்னொரு மேட்ரு என்னடான்னா, இப்போ இது வந்து குரு விரல் ஃபார்மிஸ்ட் பிரகாரம் இது கீழே வந்து ஒரு வளையம் இருக்கும், அது பேர் வந்து குரு வளையம் சாலமன் ரிங். அவங்க வந்து சும்மா சொன்னால் கூட, பஞ்சாங்கம் பார்க்காம கிளி அட்டை எடுக்காமல் சொன்னால் கூட நடக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு மேட்ரு என்னடானா, பிச்சை எடுத்துன்னு இருப்போம், என்னது பிச்சை எடுத்துன்னு இருப்போம், சோத்துக்கே இருக்காது. அதாவது ஜாதகத்தில் வந்து ரெண்டாவது பாவம் அதுதான் வந்து பணத்தையும் காட்டுது, அதுதான் வாக்கையும் காட்டுது. அவனுக்கு வந்து பணம் இல்லை, பிச்சை எடுத்துன்னுக்கிறான். 2 இன் 1, ஒரு செக்ஷன் வேலை செய்யலை, ஒரு செக்ஷன் வேலை செய்யலை, பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இப்போ நம்ம வந்து பார்த்துருப்போம், அதாவது வந்து ஒரு சவுண்ட் பார்ட்டி, அவர் ஐயர்களை வச்சு யாகம் பண்ணுவார், ஹோமம் பண்ணுவார், இன்னும் நோவு பண்ணி நிற்பார். தட்சிணெல்லாம் பலமாக கொடுக்கும். யாரோ ஒரு வேலைக்காரமாக போன மாதம் சம்பளம் கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவார். உடனே அந்த பொம்பளை வெளியே வந்து மண்ணை வாரி தூக்கம் நாசமாக போடுவோம் மகனேன்னு. உடனே அடுத்த வாரமே ரெய்டு வரும். என்னடா மேட்டர்னா, அவர்கிட்ட ஆட்டையை போட்டுன்னு போனான் பார் ஐயருங்க, அவனுங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டாவது இடம் தனபாவமாக வேலை செய்துச்சு. இந்த பொம்பளைக்கு தனபாவம் டப் சைபிஷ், ஒரு சர்க்கியூட் அவுட்டு ஷார்ட் ஐபிஷ், ஒரு சர்க்கியூட் வேலை செய்துச்சு, அதான் வாக்குஸ்தானம். அது ஒரு சான்ஸ். இன்னொரு மேட்ரு என்னடானா, இப்போ வந்து ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்ன்றது வந்து எப்படின்னா, இந்த ஒரு இது மாதிரி சீரியல் கில்லர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? சீரியல் ஏதோ சம்திங். சீரியல் கில்லர்ஸ் வந்து என்னடா பண்ணுவாங்கன்னா, போலீஸுக்கு அவங்களே சில க்ளூ கொடுத்துட்டு போவாங்க கொலை பண்ணும்போதும். அதாவது அவனுக்குள்ளவே வந்து நம்ம புக் ஆகிட்டா நல்லா இருக்கணும் அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி எதிர்காலம்ன்றது வந்து க்ளூ கொடுத்துக்கினே இருக்கும். புரியுதா? அதான் வந்து சகுனோன்றது. இப்போ வந்து பா ரைட் சைடு துடிக்குதுப்பா, லெஃப்ட் சைடு துடிக்குதுப்பா, இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த மாதிரி சிம்டம்ஸ். இப்போ அந்த எதிர்காலம்ன்றது வந்து யார் மூலமாகவாச்சும் வெளியே வரலாம், கிளி மூலமாக வரலாம், எலி மூலமாக வரலாம், புலி மூலமாக வெளியே வரலாம். இதில் ஒரு ஃபிட்டிங் என்னடானா, எந்த விஷயத்தை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கணும்னு இருக்குதோ அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். புரியுதா? இப்போ நீங்கள் வந்து கிளி ஜோசியக்காரர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு அன்றைக்கி உங்கள் எதிர்காலத்தை பற்றி ஏதோ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு அஜெண்டாவில் இருக்குதுன்னு வைங்க. அப்போ அந்த கிளி ஜோசியக்காரன் ஃபுல் போதையில் இருந்தாலும் சரி, மட்டையாக இருந்தாலும் சரி, கழுவாமல் இருந்தாலும் சரி, கைவிட்டு இருந்தாலும் சரி, அவன் சொன்னது நடக்கும். இப்போ இந்த கார்பரேட் ஜோசியம் இதெல்லாம் வந்து என்னடனா, இப்போ ஒரு படம் ஒன்று இருக்குது கார்த்திக்குது, அது மாதிரி பேக்கிங் பிராண்டிங் இது மாதிரி சரக்கு ஒன்று தான், என்னது சரக்கு ஒன்று தான், கடலை பருப்பி என்ன அது குடிசை தொழில், அது வெறும் பிளாஸ்டிக் கவர் போட்டால் அது ஒரு ரேட்டு, அந்த கவர் மேலேயே மல்டி கலரில் ஆர்ட் போட்டால் ஒரு கலர் ஒரு ரேட்டு, ஜிகினா போட்டு பிராண்டிங் அதெல்லாம். இதில் ஒன்று ஒரு சூட்சமம் என்னடானா, இந்த மாதிரி கொய்த்து போன நாயங்க சொல்கிற ஜோசியத்தை விட காஞ்சி போனவங்கிறாம் பார், அவன் சொல்கிற ஜோசியம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? அவன் அதான் சொன்னேன்னா, ரெண்டு சர்க்கியூட்டு தனம் வாக்கு ரெண்டு சர்க்கியூட்டுக்கும் ஒரே கனெக்ஷன். அவனுக்கு வந்து அந்த தனம்ன்ற சர்க்கியூட் வந்து பஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ஜாதகத்தில், அப்போ வந்து வாக்கு அப்படின்ற சர்க்கியூட் வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும்.
அப்போ வாக்கு பலிக்கும். ஆமா அதான் மேட்டர். இப்போ எண்ணெய் எடுத்துக்கிறீங்களேன், இப்போ வந்து எனக்கு வந்து என்னடான்னா கடகலக்கணும், 15 நாள் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பணம் வரும்போது ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அப்படியே மைண்ட் வந்து பிளாக் ஆகும், மைண்ட் வந்து பிளாக் ஆகும், ஒரே ஒரு பாயிண்ட் கூட வராது. அத்தாவதா இதே வந்து 16வது நாள்லேருந்து மணி ஃப்ளோ நின்றுடும், 10 நிமிஷம் வராது. என் பொண்ணு கூட டெய்லி வைக்கிற தாதா மாமன் மறந்துட்டு போயிட்டு இருப்பான், இல்லை என் மொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துருப்பா, என் மொண்டாட்டி குளிச்சுட்டு இருப்பான் நான் கிளம்புறப்போ. அப்போது ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே 100 பாயிண்ட் கிளிக் ஆகும். அந்த மாதிரி வேற நெக்ஸ்ட் சார், இப்போ இந்த நாடி ஜோதிஷன்றாங்களே, ஆமாம் கிளி ஜோதிஷன்றாங்களே, இதெல்லாம் எப்படி வெளில வந்தது? கிளி ஜோசியம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எதிர்காலம் பரம்பரை ஜோசியம். ஆ, எதிர்காலன்றது ஏதோ ஒரு வகையில் தன்னைத்தான் வெளிப்படுத்திக்குது, புரியுதா? இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், எம்டிஆர் நடந்து போயிருக்கிறாரு, சந்திரபாபு நாயுடு ஒரு பட்டா கட்டி வச்சு பின்னால் போயிருக்கிறான். ஃபோட்டோவில் ஃபோட்டோவில் ஏதோ சன்மானம் ஜேசினார் இந்த வாலத்தின் பண்ண. அப்போ இவன் இலை தானே, எம்டிஆர் பின்னால் போயிருக்கிறான். அப்படியே எதிர்காலன்றது ஏதோ ஒரு வகையில் முன்கூட்டியே தன்னை இது பண்ணும், வெளிப்படுத்தி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 2003 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தெலுங்கு தேசம் ஆனிவர்சரி, சந்திரபாபு நாயுடு கொடி ஏற்றுறார், கொடி தலைகீழாக பிறந்தது சீட அந்த மாதிரி. அது விட்டுருங்க, கிளி ஜோசியம் கதை விட்டுருங்க. அடுத்தது என்ன, நாடி ஜோசியமா? நாடி ஜோசியம். இந்த நாடி ஜோசியம்ன்றது வந்து என்னடான்னா, இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஸ்பான்சரஸ், இப்போ ஸ்பான்சரஸ் சொல்கிறோம், அதான் கிரிக்கெட் மேட்ச் ஸ்பான்சர், கிரிக்கெட் ஸ்பான்சர் மாதிரி. அந்த காலத்தில் வந்து என்னடானாக்கா போஷக்குழு உண்டார், போஷகர்கள் அப்படின்வாங்க. அதாவது ஒரு ஐயர் சுமாராக ஜோசியம் பார்க்குறாருன்னா உடனே அவருக்கு ஒரு 5 ஏக்கரா நிலம் குத்திட்டு, ஒரு 10 பசுமாடு குத்திட்டு, இருக்கிற நிலத்தெல்லாம் சூத்திரம் உழுது நெல் மட்டும் அவருக்கு குத்துருவார், இருக்கிற பசுமாட்டெல்லாம் வந்து இடையரங்க மேய்ச்சி பால் மட்டும் ஐயருக்கு குத்துருவாங்க. அவர் வேலை என்னன்னா ஒரு ஜோசியம் ஆராய்ச்சி பண்ணுறது, நோ அதர் ஆக்டிவிட்டீஸ். அது மாதிரி இருக்கிறப்போ வந்து என்னடான்னா ஒரு ஜாதக சக்கரம் இருக்குது, அந்த ஜாதக சக்கரத்தில் லக்னத்தை மட்டும் மாற்றி பலன் ஏறுறது. அதுக்கப்புறம் குருவை மட்டும் நவுத்துறது, குரு 2லேருந்தான் இது, 3லேருந்தான் இது, இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் பர்த் சார்ட்ஸ் சொல்கிறோம். அதுக்கெல்லாம் அவன் வந்து ரிசல்ட் ஏறி வைப்பான் ஓலையில், அது ஒரு லாஜிக்கு. இவனுங்க வந்து இதுனாது இது கட்ட விரல் ரேகையில் எடுக்கிறோம், ஆட்டிடுறோன்றானுங்க. நான் ஒரு தடவை போனேன் சிதம்பரம், சின்ன காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரம் நம்ம போனது என்ன, அவர் வந்து டெக்கால்ட்டி, அவர் நம்ம வாயிலேருந்தே பார்த்தா டேட் ஆஃப் பர்த் டைமெல்லாம் பிடுங்கி அது ஏதோ ஒரு பாட்டு ஒன்று ரெக்கார்ட் பண்ணி பாட்டு ஏறி கொடுத்தாரு. பண்டே எங்கள் தமிழ் பண்ணிட்டுருக்கிறாரு, எஸ்கேஎம் மணி சார், கிருஷ்ணமூர்த்தி பிஜேரி ஸ்கூல் ஐயர், அவர்கிட்ட போய் அந்த புக்கை கொடுத்துட்டார். இது என்ன பாட்டு, என்ன வகை, ஒரு கேட்டகரி இருக்கும்ல, ஆசிரியப்பா, நிலைமண்டியில் ஆசிரியப்பா, ஏதோ சம்திங் இருக்கும், இது எதுலேயுமே சேராதுன்ட்டு. அதாவது அவனு பாவோட ஏற்றிட்டான், சரி அது ஒத்து குதிப்பாக ஏதோ ஏறி குடிச்சிட்டு. அது இப்போ ஒரு வேலை, அதாவது வந்து இப்போ வந்து என்னுடைய லிமிட்டெட் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு நாய்க்கு செவ்வாய் வசதி தான் இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணோன்னா ஒரு பண்டித பரிசத்தை ஏற்பாடு பண்ணணும், வளர்த்தா அவங்கெல்லாம் சர்ச்சை பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ளே போயிது போயிடும். இதே வந்து நான் என்னடா பண்ணுவேன்னா அவங்க கையை காட்டுன்னு, செவ்வாய் மேட்டில் டிஸ்டர்பன்ஸ் இதாக இல்லையா, டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தோஷம், இல்லைன்னா இல்லை பைசல், அந்த மாதிரி. அது மாதிரி ஒருவேளை இந்த கட்டவரல் ராகியில் கூட இருந்தால் வித்தை இருக்கலாம், ஒரிஜினலாக அந்த மாதிரி கூட எழுதி வச்சிருக்கலாம், அதை நான் இன்னும் பார்க்கல, பார்க்காம சொல்லப்படாது. நெக்ஸ்ட்டு சார், இப்போது இந்த வருஷம் சர்வரி நட்சத்திரத்து வருஷத்தில் இந்த கரோனா வருது, இந்த நோய் வருதுன்ட்டு யாருமே எந்த பஞ்சாங்கத்தை கூட சொல்லவே இல்லை. திடீர்னு வந்தது, இது என்ன, இது புதுசாக வந்ததா இல்லை யாராவது பெரியவங்க சொல்லாமல் மறைச்சாங்களா, ஏன் பயம் வைக்கணும் ஜனங்களுக்குன்ட்டு? இப்போ சுனாமி வருது, புயல் வருது, துஃபான் வருது, இது வந்து சூப்பர் பாயிண்ட்டு. அதாவது அஸ்ட்ராலஜியில் 2 இருக்குது, மைக்ரோ அஸ்ட்ராலஜி, மேக்ரோ அஸ்ட்ராலஜி. மைக்ரோ அஸ்ட்ராலஜினா ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஜாதகம், அதை வச்சு சொல்கிறது, ஒரு ராசி அதை வச்சு சொல்கிறது, ஒரு லக்னம் அதை வச்சு சொல்கிறது, இது மைக்ரோ அஸ்ட்ராலஜி. ரீடைல்
இது வந்து நெக்ஸ்ட் வந்து மேக்ரோ அஸ்ட்ராலஜி விலாவரியா ஓவரால உலகத்துக்கு என்ன நடக்கும் என்னது ஓவரால உலகத்துக்கு என்ன நடக்கும் இப்போ நான்லாம் வந்து என்னடானா எப்போ 1986லயே முடிவு பண்ணிட்டேன் இந்த நாடு போற வழி சரியில்லை இந்த எகானமி போற வழி சரியில்லை எல்லாரும் பிச்சை எடுக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் பொருளாதாரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு பொருளாதாரம் நல்லா இருக்குது அது போற ரூட் சரியில்லை நான் இது எப்படியோ வந்து சீடு சீட அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதை தான் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் சொல்றது நான் இப்போ வந்து ஆப்டிமிசம் ஸ்பெசிமிசம் ரெண்டு இருந்தது இப்போ எனக்கு வந்து 53 வயசு ஐபிஎஸ்சி இதுக்கு மேலே நான் ஆப்டிமிஸ்டாக இருக்க முடியாது இப்போ மோடிக்கு அப்புறம் நல்லவர் யாராவது வருவார் நான் நம்ப மாட்டேன் யோகி ஆதித்யநாத் வந்துடலாம் தட் இஸ் எ லாஜிக் ஆர் நாட் அது மாதிரி நான் வந்து தெலுங்குல சொல்லுவேன் கீழடிச்சு மேலடிச்சு கெட்டது நினச்சி நல்லது கெட்டதை நினச்சி ப்ரிப்பேர் ஆகிட்டோன்னு வைங்க நல்லது நடந்தாலும் பிரச்சனை இல்லை கெட்டது நடந்தாலும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை வி கேன் ஃபேஸ் இதனால் நான் வந்து எப்பவுமே வந்து என்னடானா எனக்கு அந்த புது வருஷம் பிறகுது இல்லையா அந்த கிரக சஞ்சாரத்தை பார்க்கும்போது எனக்கு முதல்ல வந்து கெட்ட விஷயம்தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகு கேதுக்கள் ராகேதுக்கள் வந்து அந்த பக்கம் மிதுனத்துலேயும் இந்த பக்கம் தனுஷுலேயும்ங்கிறாங்க மிதுனம்னா என்ன வியாபாரி புதன் பிஸ்னஸ் வியாபாரம் மொத்தம் வாஷ் அவுட் புதன்னா மார்க்கெட் வாஷ் அவுட் புதன்னா டாக்டர் டாக்டர்கள்லாம் கொத்து கொத்தா செத்து போய் நிற்கிறாங்க நர்ஸுகள்லாம் செத்து போய் நிற்கிறாங்க புரோக்கர்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட கோல்டு ஸ்மக்லிங்கில் வரமா மாட்டிக்கிச்சு இல்லையா சுரேஷ் ரம்யா சுரேஷ் நவகர்மம் அந்த மாதிரி அதே போல் தனுசு தனுசில் வந்து கேது உக்காராருன்னு வைங்க தனுசுன்னா கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வாஷர் குருன்னா ட்ரெஷரி இதில் குருவோட வந்து கேது வேறு உட்காந்துருந்தார் அப்போது குருவும் கேதும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க இப்போ வந்து குருவும் சனியும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க குருன்னா எக்கனாமிக்ஸ் சனின்னா பிச்சை எடுக்கணும் கிஞ்சி போன சொக்கா தேஞ்சி போன செருப்பு குறைஞ்சி போன கண்ணாடி அவள்தான் சனின்னா தொழிலாளிகள் அந்த ஒரு வேலை எல்லாம் 1000 மைல் நடந்து போய் செத்தானுங்க இல்லையா பாதி வயலில் அந்த மாதிரி நான் வந்து எல்லாம் நெகட்டிவாக தான் சொன்னேன் அந்த வகையில் நான் சேஃபு ஆனால் மற்ற ஜோசியர்கள்லாம் வந்து மற்ற ஜோசியர்கள்லாம் வந்து இந்த வருஷம் அற்புதமாக இருக்கும் ஒரு சாக்கடையில் பால் ஓடும் ஒரு சாக்கடையில் தேன் ஓடும் இந்த கண்டில் தேனை கொண்டு இந்த கண்டில் வேப்பன் ஜெட்டில் தேன் ஒரு கூட அதான் சொல்கிறது அது மாதிரி அவங்க ஆட்டிடியூடு ஓ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் ஃப்ரெண்டு அவங்க மாமாவுக்கு வந்து இங்கே எதோ கட்டி வந்துச்சு இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சூப்பரண்டாக இருந்தார் அருண்குமார் அருண்குமார் அவர்கிட்ட தான் போய் கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க அவர் இந்த வாரமா அடுத்த வாரமா அடுத்த வாரமா கிளினிக்கு வா அங்கே வா இங்கே வா 6 மாதம் ஆச்சு ஒன்றுமே பார்க்கல பண்ணல சரி எங்கள் அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார் அல்தாஃப் ஹுசேன்ட்டு பழைய டாக்டர் பழையால் அவர் என்ன ஓ இதெல்லாம் இருந்த இதெல்லாம் வந்து ஊறப்பட்டார் நாஸ்தி ஏன்னா மை ஹஞ்ச் உள்ள அது கேன்சராக இருந்தா ரிஸ்க் இல்லையா அதில் வேறு அவன் செயின் ஸ்மோக்கர் யாரே பேஷண்ட்டு வா யாரும் அந்த நாளிட்ட கூட்டு போனோம் அதனால ஸ்க்ரீன் இஸ்த்துட்டு உள்ளே கூட்டு போனான் அவனை எல்லோரும் என்ன நினைப்போம் இதை பேஸ்ட் வர ஊசி போட்டு டெஸ்டிங் பண்ணுறாரு அப்படின்னு நினைப்போம் பார்த்தா அவங்க பாலமாக அறுத்துட்டு இவ்வளோ பெரிய பிளாஸ்டிக் போட்டு வெளியே கூட்டு வந்துட்டார் ஒரே செகண்ட் முடிச்சுட்டார் தட் இஸ் தி ஆட்டிடியூடு அஸ்ட்ராலஜி அப்படின்றது வேற அஸ்ட்ராலஜர் அப்படின்றது வேற அஸ்ட்ராலஜர் எஜுகேட்டடா ஒரு கொண்டாட்டிக்காரனா ரெண்டு கொண்டாட்டிக்காரனா படித்தவனா படிக்காதவனா எல்லாம் வருது இல்லை அடுப்பூதி அன்னக்காவடி திண்டத்துக்கு அரட்டிக்கிட்டு காட்டிக்கிட்டு முக்காட்டு ஒட்டி எல்லாமே பார்த்த ஜோசியம் கற்றுக்கிட்டு இல்லையா அந்த ஜோசியனுடைய இம்பேக்ட்டு ஜோசியத்து மேலே வந்துடுது அதான் பிரச்சனை தனியாக இருக்கிறது இல்லை இல்லையா இப்போ காதல் நல்லது எல்லா காதலர்களும் ஒத்துமையாக வாங்குறாங்களா இல்லை நட்பு சூப்பர் எல்லா நண்பர்களும் வந்துறாங்களா தண்ணி பார்ட்டி கூப்பிட்டு போட்டு தள்ளிடுறாங்க அதனால் ஜோசியம் நல்லது ஜோசியக்காரனால எதனா பிரச்சனை வரலாம் இன்க்ளூடிங் மை செல்ஃப் நெக்ஸ்ட் சார் இது எப்போ சார் விடுவெளி வரும் இதுக்கெல்லாம் அதாவது வந்து இந்த இது ஜோசியத்தில் ரெண்டு ரகம் இருக்குது மறுபடியும் ஆமாம் ஒன்று வந்து டயக்னைஸ் அதாவது பரிசீலனை பண்ணுறது அதாவது இந்த கிரகச்சாரத்தை வச்சு
என்னெல்லாம் நடக்கும் அதை டயக்னைஸ் பண்ணுறது, அது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுதா? டாக்டர்கள்லாம் அப்படி தான் பேசிக்குவாங்க, நான் இவங்களுக்கு என்ன ரோகம்னே தெரியலையே அப்படின்னா டாக்டர் சொல்லுவார், எல்லாம் போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சுட்டு விடு அப்படின்ட்டு போன பின்னால். அந்த மாதிரி என்ன இது வந்து என்னடா, ஜோசியத்தில் ஒன்று ஒரு ரகம் வந்து போஸ்ட்மார்ட்டம் நடந்த பிறகு அனலைஸ் பண்ணுறது. இப்போ அந்த பிரகாரம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த மிதுனத்தில் ராகு, இந்த தனுசில் கேது, இந்த குரு கேது சேர்க்க, குரு சனி சேர்க்க, இதெல்லாம் சேர்ந்து தான் ஆப்பு வச்ச மாதிரிக்குது. இதெல்லாம் ஓயணும், அதாவது ராகு கேது மாறணும். அது செப்டம்பர் 23 நினைக்கிறேன் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த குரு சனியோடு சேர்ந்து இருக்கிறது பிரியணும். எல்லாம் அடங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகும். இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் கூட பார்த்தேன், ஆக்ஸ்போர்டுக்காரன் ஏதோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஏதோ சக்ஸஸ் ஆச்சா இது வேக்சின்னு, ஆகஸ்ட் 15 ஏதோ தரேன்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் டுபாகுரு, ஆகஸ்ட் 15 டுபாகுரு. இதுனா கல்யாணமா முகூர்த்தம் வச்சுக்கிறதுக்கு, முகூர்த்தம் வைக்கிற ஐயரே வந்து கல்யாண புறாக இது கல்யாண மண்டபத்துக்கிட்ட இருந்து லிஸ்ட் வாங்கி வச்சுட்டு இருப்பான், காலியாது தான் இல்லையாருன்னு தெரியுமா. அப்புறம் தான் நம்ம டேட்டே வைப்பான். ஏன் நான் இவன் டேட்டை வச்சுக்கிட்டு போயிட்டு மண்டபம் கிடைக்கலன்னு வச்சுக்க திருப்பி வரும் அவனோட டேட்டை வச்சு கொடுறான் அதே ஃபீஸுக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அங்கே காரியம்தான் முக்கியமாக தவிர முகூர்த்தம் கிடையாது. நீங்கள் ஆகஸ்ட் 15 முகூர்த்தம் வச்சுக்கிட்டு வேக்சின் எல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஜட் 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 அவ்வளோதான். அந்த வேக்சின் ப்ராசஸ் எல்லாம் வந்து முடியலன்னா 2 வருஷம் பிடிக்குமா, நாய் மேலே போட்டு குரங்கு மேலே போட்டு மனுஷன் மேலே போட்டு. நெக்ஸ்ட் சார், இப்போது இந்த மாசு கட்டுப்பாடு நல்லா இருக்கு சார். இப்போது பஸ்ஸு வரல, கால் வரல, கார் வரல, அதனால இந்த மயக்கம் கூட கொஞ்சம் ஜாஸ்தி பெயிண்ட். இது ஏன்? அதாவது வந்து என்னடானா எரிமலை வெடிக்குதா? வெடிக்குது சார். எரிமலை வெடிக்கும்போது அதுக்குள்ளே இருந்து லாவா வரும். லாவா வரும், லாவா வந்து கூல்டவுன் ஆகிடும். கூல்டவுன் ஆகி போச்சுன்னா அந்த சாம்பல் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபெர்டிலைசர். அந்த சாம்பல்லேருந்து புது புது உயிரெல்லாம் வரும். புரியுதா? புது புது உயிரெல்லாம் வரும். அதாவது இது வந்து இயற்கை, ஒரு கெட்டதுலேருந்து ஒரு நல்லது வரும், ஒரு நல்லதுலேருந்து ஒரு கெட்டது வரும். புரியுதா? இப்போ ஜவஹர்லால் நேரு வயிற்றுல இந்திரா காந்தி போகிறது இல்லையா, தசரதா 60,000 கொண்டாட்டி வச்சுருந்தான், ராமன் ஏகபத்னி விரதனாக இல்லையா. இது வந்து ஒரு சைக்கிள். இது என்னன்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த எக்கானமி பேக்கேஜ் ஸ்கில் இந்தியாவிலலாம் என்னடா சொன்னோம்னாக்கா, ரோட் டிரான்ஸ்போர்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணணும், ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணக்கூடாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணணும். அது கூட சோலாரு, மெட்ரோ ட்ரெயின்ஸ், இதெல்லாம் இந்த சோலாரு எலக்ட்ரிசிட்டி இதை யூஸ் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆன்டி பொல்யூஷன் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அன்றைக்கி வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. இப்போ டெல்லியில் வந்து போக முடியுன்னு எதிர்க்க வர வண்டி தெரில, இப்போல்லாம் சிஎன்ஜி வண்டி மிச்சி சாவரான். அதனால் வந்து என்ன பண்ணாமல் சரி சங்கியா பேசி சங்கியா, ஒருரோஜு சரி சங்கிய வாழ் ராவச்சு ரோடுக்கு, ஒருரோஜு பேசி சங்கிய வாழ் ராவச்சு அண்ணன். இப்போ அந்தரு வச்சு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் மீத எதுக்கு ஆதாரப்படினார்? பிரபுத்துவம் வசதி இல்லை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சரிக்காக பஞ்சையில்லை. அர்த்தமே இல்லை. இப்போ வந்து இந்த கொரோனா வந்த பிறகு எல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபேமஸ் ஆகிடுது. யாரும் கிளிக் ஆச்சு கான்செப்ட், அதான் சொல்கிறது யாவும் நன்மைக்கு. ஆனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஏழைங்க இல்லைன்னு வைங்க, ஏழைன்னா என்ன ஆகுது, அவன் சரியாக தூண்ட மாட்டான், அவனுக்கு நவரிஷ்மெண்ட் இருக்காது, அவனுக்கு பிறக்கிற குழந்தை நோயாளியாக பிறக்கும், அவனுக்கு எல்லா நோயும் வரும், அவன் வீட்டை சுத்தமாக வச்சுக்க மாட்டான், அவன் வீட்டு கக்கூசி இருக்காது, தூ ஊரை நாரடிப்பான். அதனால் இருக்கிற ஏழை எல்லாம் போட்டு தள்ளிடலாமா? ஏன் மக்கள் இருக்கணும் சார்? அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது. கொரோனா வந்து பொல்யூஷன் குறைஞ்சிச்சேன்னா அப்போ கொரோனாவே இருக்கணும் 10 வருஷத்துக்கு. ஓகேவா? முடிச்சிடலாமா? நன்றி சார், தகவலுக்கு நன்றி. ஓகே, சூப்பர், தேங்க்யூ.